நமஸ்தே சில்ட்ரன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பாதுகாப்பாகவும் பத்திரமாகவும் இருக்கீங்களா? எங்கே போனாலும் மாஸ்க் போட்டு போங்க. வெளியில் போயிட்டு வந்தாலும் உள்ளேருந்து வெளியே போனாலும் நல்லா கைகளை வாஷ் பண்ணுங்கள். சரியா குழந்தைங்களா? இப்போது இந்த வாரம் நாம் பார்க்க போகிற சம்பவத்துக்கு முன்னாடி ஒரு கேள்வி. என்ன அப்படின்னா, ராமாயணத்தில் உள்ள கதாபாத்திரத்தோட பெயர்கள் என்னெல்லாம் உங்களுக்கு தெரியுமோ அது எல்லாத்தையும் எனக்கு சொல்லலாம். ரொம்ப அழகாக அற்புதமாக அருமையாக சொல்கிறீங்க. ராமர், சீதை, லக்ஷ்மணன், தசரதன், ராவணன், பரதன், ஹனுமான், இப்படி சொல்லிக்கிட்டே நம்ம போகலாம். இந்த வாரம் ராமாயண கிளைக்கதைகள் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். அதில் யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா, சபரி பாட்டியை தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? நமஸ்தே சில்ட்ரன், எல்லோரும் விபிஎஸ்சி வகுப்புக்கு தயாராகவும் ஆர்வமாகவும் இருக்கீங்களா? ஆமாம்மாஜி, நாங்கள் எல்லோரும் ரொம்ப ஆவலோடு காத்துட்ருக்கோம். இன்றைக்கி நான் சபரி பாட்டியை பற்றி சொல்ல போகிறேன். சபரி பாட்டியா? யாருமாஜி அவங்க? சொல்கிறேன். ராமாயணத்தில் முக்கியமான ஒரு நபர் தான் இவங்க. ராமருக்காக காத்துட்டு இருந்தாங்கன்னு சொல்லுவாங்களே, அவங்க தான். இப்போ ஞாபகம் வருது மாஜி, ஆனால் ரொம்ப தெரியாது அவங்கள பற்றி. இருங்க நானே சொல்கிறேன். ஒரு வேடுவ குலத்தில் பிறந்தவங்க தான் சபரி. ரொம்ப கருணையும் அன்பும் நிறைஞ்சவங்க. தன்னோட திருமணத்துக்கு மிருகங்களை சமைக்கிறத பார்த்துட்டு தனக்கு திருமணமே வேண்டான்னு சொல்லிட்டு மதங்க முனிவர் ஆசிரமத்தில் வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அங்கே என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க மாஜி? அங்கே அந்த முனிவருக்கு தேவையான உதவிகளை செஞ்சு அங்கேயே தங்கிட்டு இருந்தாங்க. மாதங்க முனிவர் சபரிக்கு நல்ல பல உபதேசங்களை செஞ்சார். அவர் தன்னோட சீடர்களோட விண்ணுலகம் போகும்போது, அம்மா சபரி பூவுலக பாரம் தீர்க்க மகாவிஷ்ணு ஸ்ரீமன் நாராயணனாக அவதாரம் செய்ய போகிறாரு. சீதையை தேடி செல்லும் வழியில் இங்கே வருவார். நீ அவருக்கு தேவையான உதவிகளை செஞ்சு அதுக்கப்புறம் நீயும் விண்ணுலகத்துக்கு வந்துடலாம் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி நடந்துதான் மாஜி. ஆமாம் குழந்தைங்களா, அன்னையிலிருந்து என்றைக்கு ராமன் வருவான், எப்போ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு ஏங்கி தவித்து போய் இருந்தாங்க சபரி. ராம நாமத்தை சொல்லியபடியே அப்படியே நாட்களை கழிச்சிட்டே இருந்தாங்க. சபரி அங்கே இருக்கிறது சில முனிவர்களுக்கு பிடிக்கவே இல்லை. ஏமாஜி பிடிக்கல? அவங்க வேடவ குலத்தில் பிறந்தவங்கள. அதனால் ஒரு நாள் ஒரு முனிவர் பம்பா நதிக்கரையில் குளிச்சுட்டு வரும்போது சபரி பாட்டியோட கை தெரியாதனமாக பட்டுட்டு கோபத்தில் சபரி பாட்டியை அப்படியே திட்டிக்கிட்டே திரும்ப நதிக்கரையில் போய் குளிக்க போனார். அப்போ என்னமாஜி ஆச்சு, அந்த நிமிஷமே நதி சாக்கடையாக மாறிட்டு அதை யாருமே பயன்படுத்த முடியாமல் போயிட்டு. சபரி மட்டும் இது எல்லாமே ராமன் வந்தால் சரியாகும் அப்படின்னு நம்பிக்கையோடு காத்துட்ருந்தாங்க. ராமர் வந்தாரா மாஜி? ஆமாம் குழந்தைங்களே, சபரி எதிர்பார்த்த மாதிரி நாம் எதிர்பார்த்த மாதிரியும் அந்த நாளும் வந்தது. ராமர் சீதையை தேடி அந்த வழியாக வரும்போது ஆசிரமத்தில் இருந்து ராமா ராமா அப்படின்னு நாமம் கேட்டுகிட்டே இருந்தது. ராமர் தன்னோட தம்பி லக்ஷ்மணன்கிட்ட, இது மாதங்க முனிவரோட ஆசிரமம், வா நம்ம போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறார். சபரி ஆசிரமம் வழி முழுவதும் பூவை போட்டு பரப்பி வச்சுட்டு இருக்காங்க. ராமர் அவர் முன்னாடி நிற்க அப்புறம் என்னமாஜி ஆச்சு, சபரிக்கு வார்த்தைகளே வரல, பேச்சு மறந்து போச்சு. கண்ணீர் வழிய விரல் நடுங்க அப்படி ரா ராம் அப்படின்னு வார்த்தைகள்லாம் குளறி போய் நிற்கிறாங்க. ராமர் பாதங்களில் விழுந்து மலர்கள் தூவி அப்படியே வணங்கி நிற்கிறாங்க சபரி. ராமரை உட்கார வைத்து பழங்களை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதை முதல்ல அவங்க கடித்து பார்த்துட்டு நல்ல ருசியாக இருந்தால் மட்டும் ராமனுக்கு கொடுத்தாங்க. மாஜி, அது எச்சில் பட்ட பழம் இல்லை, ராமர் அதை சாப்பிட்டாரா? ஆமாம் சொல்கிறேன், ராமர் அதில் இருந்த எச்சிலை பார்க்கல, சபரியோட அன்பைத்தான் பார்த்தாரு. ரொம்ப ஆர்வத்தோடு அந்த பாட்டி கொடுத்ததை விரும்பி சாப்பிட்டாரு. அப்புறம் என்னமாஜி ஆச்சு,
ராமர் சபரியை பார்த்து கேட்குறாரு, தாயே உனக்கு என்ன வேணுமோ அதை என்கிட்ட கேளு அப்படின்னு. ராமா, உன்னை சந்தித்த பாக்கியத்தை விட வேற என்ன எனக்கு வேணும் அப்படின்னு மனம் நெகிழ்ந்து பேசுனாங்க சபரி. இல்லை தாயே, உன் அன்புக்கு நான் பிரதிநிதியாக ஏதாவது செய்யணும், ஏதாவது கேளுங்க அப்படின்னு சொல்கிறாரு ராமர். ஏதாவது கேட்டாங்களா மாஜி? ஆமாம், சபரி தயங்கியபடியே, இறைவா இந்த பம்பா நதி ஒரே சாக்கடையாக மாறிட்டு, அதை நீங்கள் நீக்கணும், ஆசிரமத்தில் உள்ள முனிவர்களுக்கு பயன்படும்படி தூய்மையான நதியாக அது மாறணும் அப்படின்னு சபரி பம்பா நதியோட நிலைமையை குறித்து சொன்னாங்க. அதற்கு ராமர் என்ன சொன்னார் மாஜி? தாயே, இதுக்கு நான் தேவையில்லை, நீங்கள் இதில் இறங்கினாலே போதும், உங்கள் பாதம் பட்ட உடனே இந்த நீர் எல்லாமே அப்படி தூய்மையானதாக மாறிடும். உங்களை விட தூய்மையானவர்கள் இங்கே யார் இருக்கா பாட்டி அப்படின்னு ராமர் சொல்கிறார். சொன்ன மாதிரி சபரி பாட்டி அந்த நதியில் இறங்குனாங்களா மாஜி? ஆமா சில்ட்ரன், ராமர் வற்புறுத்த ராமா ராமா அப்படின்னு உச்சரித்தபடி சபரி ஆற்றில் இறங்கினாங்க. அப்போ என்ன மாஜி ஆச்சு? அவர் பாதம் பட்ட அந்த நொடி நதி தூய்மையானதாக மாறிடுச்சு, அப்படியே அழகாக ஓடிச்சான் பம்பா நதி. ராமரோட அருள் எவ்வளோ அழகானது அப்படி தானே மாஜி? ஆமாம் சில்ட்ரன், இதே தான் சபரி என்ன சொன்னாங்க தெரியுமா? ராமா, உன் மகத்துவம்தான் எத்தகையது அப்படின்னு வியந்து போட்டிருந்தாங்க சபரி. அதற்கு ராமர், இது என் மகத்துவம் இல்லை தாயே, உங்களுடைய ஆழ்ந்த பக்தி, நம்பிக்கை, பொறுமை இவையே தான் காரணம். இதில் கஷ்டப்படுத்தின முனிவர்கள் கூட இந்த நதியை பயன்படுத்தணும்னு நீங்கள் நினச்சிங்கள, அந்த நல்ல மனமே மிகவும் உயர்ந்தது அப்படின்னு சொன்னார் ராமர். பரவசத்தோட அப்படியே ராமரை கையெடுத்து கும்பிட்டாங்க சபரி. தாயே, என் சீதையை தேட உங்களோட உதவி எனக்கு தேவை அப்படின்னு கேட்டார் ராமர். ராமரோட பணிவான பேச்சில் மகிழ்ந்த சபரி, ஸ்கிந்தா போகக்கூடிய வழியை மட்டும் காட்டலை, அங்கே இருக்கக்கூடிய சுக்ரீவனோட நட்பை எப்படி ஏற்படுத்திக்கணும், எப்படி போகணும் அப்படிங்கிறதையும் கூறினாங்க. இது எல்லாத்தையுமே ஒரு மாணவன் கேட்குற மாதிரி, அதாவது நீங்கள் கேட்குறீங்கள அந்த மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாராம். ராமரோட தரிசனம் பெற்ற மகிழ்ச்சியில் சபரி இந்த உலக வாழ்க்கையை விட்டு போகணும் அப்படின்னு நினச்சாராம். பல்லாண்டுகள் ராமநாமத்தையே ஜபித்துட்டு ஒரு யோக பயிற்சி மாதிரி செய்த சபரி அந்த நெறியோட பயனால் யோக கனல் மூட்டி அதில் தன்னோட உடலை துறந்து விஷ்ணு லோகத்துக்கு போனாங்க. இப்படி தாயே என்று ராமனால் அழைக்கப்பட்ட சிறப்பு கூறியவர் தான் இந்த சபரி. ஜாதியால் உயர்வு இல்லை என்று ராமனால் போற்றப்பட்டவர். இப்போ புரியுது மாஜி, தூய்மையான எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத பக்திக்கு எவ்வளோ பெரிய சக்தின்னு. அதற்கு இந்த சபரி மூதாட்டி தான் உதாரணம். சரிதானா மாஜி? ரொம்ப சரி. நாமளும் தேவைக்காக மட்டும் கடவுளை வணங்காமல் கிடைக்கிற நேரத்தில் எல்லாம் கடவுளை பிரார்த்தனை செய்வோம். எப்போல்லாம் முடியுமோ அப்போ அவரோட நாமத்தையும் சொல்லிக்கிட்டே இருப்போம். ஓகேவா சில்ட்ரன்? நமஸ்தே சில்ட்ரன்.